ஆக சூரியன் பாலடைந்தால் இந்த ரெண்டு வருடமாக அந்த சூரியனை எண்ணி பார்க்க வேண்டாம் என்ன. ஆக அந்த உணர்வின் கசிவின் தன்மை நமக்கு வந்தால் அந்த அசுர உணர்வை இதுவனும் கலந்து உருவாக்கிவிடும். ஆகவே இதை வென்றவன் துருவன். ஆகவே சூரியன் ஒளிக்கப்புறம் உயிரான ஒளியானவன் அவன் உணர்வை நாம் நுகர்ந்து நமக்கு வரும் நஞ்சினை மாற்றி அமைக்கும் சக்திகளை பெறுங்கள் என்றுதான் இன்று மாற்றி அமைத்து. ஆக அது மாறுபடும் நிலை வரப்பொம்புதான். அரிது வேகமாக இருந்த பின் குரு காட்டி அறுவழி நஞ்சை வென்றிடாது, அதன் நஞ்சி நம்மை ஏற்காது. நஞ்சை வென்றுட்டு அருஞ்ஞானி உணர்வை நமக்குள் சேர்த்து ஆக நமக்கு உணர்வை ஒளியாக மாற்றி அடுத்து பிறவியில்லா நிலைகள் அடைய உட்படுவோம். ஆகவே இந்த பூமியின் செயலாக்கங்கள் மாறுபடப்பொம்பது இந்த எலக்ட்ரிக் என்ற நிலைகளும் அதிகரிக்கப்படும்போது பனிப்பாறைகள் உருவாகி கடல் என்ற நிலைகள் பெருகும் தன்மையும் நலமென்ற நிலைகளும் குறுகுகின்றது. ஆக மனித உயிர் என்ற நிலையில் அளித்த பின் பூச்சியாக புழுவாக பிறக்கின்றது. மீண்டும் மனிதனாகும் காலங்கள் வெகு காலமாகும். மனிதனாக இருந்தாலும் அன்று காட்டுவாசிகள் எப்படி வாழ்ந்தனரோ அறியாமை நிலை கொன்று ஒன்று புசித்தனரோ சிந்திக்கும் தன்னை இல்லையோ இதே போல மனிதனுக்கு மனிதன் கொன்று புசிக்கும் அனும்போது மனித இனத்தையே உருமாற்றிடும் உணர்வு மாறி மனிதனே இல்லாத நிலையாகி மீண்டும் மனிதன் என்ற உருவாகும் காலம் வரும்போதுதான் மனிதன் சிந்தித்து செயல்படும் தன்மையை வரும். அதற்குள் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று அறிய முடியாது. மனிதனால் உருவாக்கப்பட்ட நஞ்சின் தன்மை இந்த உலகத்தையே அழித்திடும் தன்மை கட்டத்தின் உயிரெந்த உணர்வுகள் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அருவொழி பெற்ற அருஞ்ஞானி உணர்வை நமக்குள் உருவாக்குவோம். நம்முடன் பிறந்து உடலொட்டு பிறந்த நம்ம குலதெய்வங்களான அந்த ஆன்மாக்கள் இந்த புவியில் இருந்தால் அந்த ஆன்மாக்களை சப்தரிஷம் மண்டலத்துடன் என்ன செய்வோம்? உடல் பெறும் உணர்வுகளை கரையச் செய்வோம். அவர்கள் முன் சென்றால் அவன் உணர்வின் உடல் குல வழியில் நாம் பெற்ற நாம் இதன் உணர்வின் வலுகொண்டு அந்த உணர்வின் உடலை விட்டு சென்றால் நாம் அதை விம்சடித்தன அந்த உணர்வின் எண்ணங்கள் நம்மை அங்கே அழைத்து செல்லும். ஆகவே இதை போல நிலைகள் இயற்கும் உண்மைகள் எதன் உணர்வு காந்தப்புலம் இயக்குகின்றதோ அதன் உணர்வின் செயலாக்கவே அதனதன் ஈர்ப்புக்குள் செல்லுகின்றது. ஒரு செடியில் விளைந்த வித்தை சூரியன் காந்தப்புலன் சக்தி அதை சரியாக மாற்றினாலும் அதில் விளைந்த வித்தை இன்னொரு நிலத்தில் ஊண்டப்படும் போது இந்த சத்தினை அதே உணர்கொண்டு கவர்ந்து அதை உணர்வின் தன்மை கொண்டு செடிகள் வளர்கின்றது. இதே போலதான் ஒரு மனிதன் உடல் உணர்ந்த உணர்வுகள் நமக்குள் பரிவாக்கிவிட்டால் அந்த நிலவை கொண்டு அந்த மனிதன் செய்த தவறின் உணர்வுகள் நமக்குள் விளைகின்றன. தவறு செய்யும் உணர்வு வந்து தவறான நிலைகள் பலர்கின்றது. ஆகவே இதை போன்ற தீய வினைகளிலிருந்து மீண்டு நாம் அருஞ்ஞானிகள் காட்டிய ஆக வியாசகன் தன்னுள் கண்டுணர்ந்த உண்மை உணர்வுகள் மண்ணின் எவ்வாறு தெரிய வேண்டும் என்றும் அகசியம் கண்ட உணர்வு பின்னாளில் இந்த 4000-5000 ஆண்டுகளுக்கு வான்மீகி அவன் கண்டுணர்ந்த உணர்வு கொண்டும் உணர்வின் எண்ணங்கள் எப்படி தோற்றுவிக்கிறது என்றும் அதன் உணர்வின் வழியில் நாம் செல்வோம். ஆக இன்று காவிய புஸ்தங்களை நீ எடுத்துக்கொண்டார் வால்மீகி ராமயான வேறு, கம்பராமயான வேறு, துளசி ராமயான வேறு, அவரவர்கள் நிலைகளுக்கு மாற்றி பல பல தவறான நிலைகள் உருவாக்கி அந்த அரசுக்கு வாழ அது வழிகாட்டியதே தவிர மனிதன் வாழ வழிகாட்டவில்லை. மனிதனுக்கு பின் என் நிலை என்று அவன் உணர்ந்த உணர்வின் அகசியம் பெற்ற உண்மையும் அவனுக்கு பின் பெற்ற வால்மீகியும் அவனால் அறிந்துணர்ந்த இதே போல சந்தர்ப்பத்தான் நுகர்ந்தறிந்து உண்மை உணர்ந்த யாசகன் நிலையம் உங்களுக்குள் பதிவாயிடுச்சு. இனி அதை தொடர்ந்து அவர்கள் பெற்று பிறவியில்லா நிலைகள் அடைந்த அந்த நிலையை பெறும். ஆகவே வியாசகன் பெற்ற நிலைதான் அவன் எழுத்தறிவில்லாது வெளிப்படுத்தும் போது பிருகு அத்தரி என்ற நிலைகளில் பிருகு அந்த நட்சத்திரத்தின் உணர்வை பெற்றான். அவன் உணர்வு கொண்டு அவன் காட்டிய உணர்வு பதிவாக்கி அந்த உணர்வின் தன்மை உறப்படும் போது இன்று எப்படி அணுகுண்டை தயார் செய்தானோ இதே போல் அவனுக்கு பெற்ற உடை கண் ஒளி கொண்டு மற்ற நாட்டை பாய்ச்சினான் என்றான் ஒரு உடலின் ஊர்வினால் அது அது வெந்துவிடும். ஆக அவனுக்குள் இவ்வாறு அவன் பெற்ற நிலையும் அவன் அதன் ஆட்சி கொண்டு அவன் வளர்ந்தாலும் அதன் வழி அரசை ஆட்சி புரியும் இந்த உடலின் இச்சைக்குத்தான் வளர்த்தான். அத்திரி என்ற நிலைகள் உலகின் தன்மை கொண்டு தனக்கு ஒவ்வொன்று உருவாக்கும் அரச சேவையை உருவாக்கும் நிலை கொண்டான். அதிலிருந்து பிரி வந்த ஒவ்வொருத்தரும் அரசன் என்ற நிலை கொண்டு ஒவ்வொருத்தன் எடுத்துக்கொண்ட தத்துவத்தை பின் வந்த மக்கள் எடுத்து அவனை அரசாக்கி அதனை சட்டமாக்கி அதை இருந்த யாகத்தை வளர்த்து பல பாவங்களை செய்து இந்த உடலின் இச்சைக்கைத்தான் அரச நிலைகள் வாழ்ந்தது. அதன் வழி பெருகிய நிலைகள் தான் இஸ்ரேலில் பல உணர்வுகள் சென்று பல உயிர்களை அழித்து அதன் வழிகொண்டு வளர்த்ததுதான் அங்கே அகர்வன வேதம் என்றும் அதன் உணர்வு முழுதுக்கும் பரவி என்றும் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்றும் உண்மையின் உணர்வின் தன்மை ஒளியின் உணர்வாக ஒளியின் சரீரமானவன் அகசன் என்றும் பின்வந்த உணர்வுகள் அங்கே வளர்க்கப்பட்டு அரசு நீதிகளை
சமப்படுத்தி ஒவ்வொரு நாட்டின் ஆட்சி புரியும் நிலைகள் வந்து உலகம் முழுவதுக்கும் மதங்கள் மாற்றப்பட்டது. மதத்துக்கென்ற சட்டத்தை ஏற்றி அதன் வழி அவருக்குள் இயக்கிடு. அந்த மதத்தை காக்க தான் அதனுடைய நிலைகள், அந்த கடவுள் என்ற நிலையும். அந்த மதத்துக்குள் இனப்போர் வந்து ஆக ஒன்றை தத்துவம் இருந்தால் இந்த அதே மதத்துக்குள் இணந்திருந்தால் இவனை அவன் கொள்வதும் அவன் இவன் கொள்வதும் இந்து இந்து மதத்துக்குள் எடுத்துக்கொண்டாலும் சத்திரியன் என்ற நிலையும். அதே சமயத்தில் சிவ மதத்தை சேர்ந்தவன், விஷ்ணு மதத்தை சேர்ந்தவன் ஆண்ட இப்படி பல முறைகள் கொண்டு இங்கே ஒருவருக்கொருவர் கொண்டு உவைக்கும் நிலைகள் வருகின்றது. ஆக மதங்களாக இயக்கப்பட்டு அரசன் தன் நிலைகளுக்காக உருவாக்கப்பட்ட நிலைதான் மதம், இடம், இனம் என்ற நிலையும். ஆக மொழி என்ற உணர்வுகளும் மாற்றுப்பட்டு இன்று உலகில் மனிதனுக்கு மனிதனே இழக்கும் நிலை வரும். அரசனை நீக்கிவிட்டு மக்கள் ஆட்சி என்று வரப்படும் போது இன்று அரசன் இருக்கும்போது அவன் சத்தியத்திற்கு உண்மையின் நிலை கட்டுவிட்டு வந்தான். அதே சமயத்தில் இன்று ஆக மக்கள் ஆட்சி என்று வரப்படும் போது மதம் இனம் என்றால் பிரிக்கப்பட்டு தன் இனத்தை பெருக்குகின்றது. ஆக ஒரு மதத்தை ஒரு கட்சிக்குள்ளேயே பல இனங்களும் இதற்குள் ஒருவருக்கு ஒரு போர் முடிவதும் இதற்குள் தான் வெல்வது என்ற நிலையும். நாட்டை காக்க முடியவில்லை, தன்னை காக்க முடியவில்லை, நாட்டை காக்க வேண்டும் என்று எண்ணினாலும் முடியவில்லை. அதற்குள் நாம் இருந்த வரையும் நாம் இதை பெற்றுக்கொள்வோம் என்று செல்வத்தையும் மற்ற நிலையைதான் உலகில் எங்கிலும் ஒவ்வொரு அரசுக்குள்ளும் இனங்கள் பேதங்களை பிரிக்கப்பட்டு இதன் வழிதான் போர் முறையை சேர்ந்து மக்களை அழித்து கொண்டு இருக்கின்றனர். தவிர ஆக எதை அழித்து எதை பெற்றாலும் எவரும் இன்று மனிதன் அல்லாத உருவைத்தான் உருமாற்றிக்கொள்ள முடியுமே தவிர ஆக மனிதன் அல்லாத உருவாக்கி அசுர உணர்வு கொண்டு அசுர குணங்கள் கொண்ட இந்த நாம் எதை எடுத்தோமோ இந்த உயிர் அதன் நிலையை வளர்த்துவிடும் என்ற நிலையை உணராது இன்று உடலின் இச்சைக்கு வாழ்கின்றனர். இந்த உடலின் தேடி செல்வங்கள் இன்னைக்கு பிரிட்டன் உலகம் முழுதுக்கும் ஆட்சி புரிந்தான். அந்த அரசின் நிலைகள் இன்று எந்த நிலை ஆகிவிட்டது என்று சற்று பாருங்கள். இதே போல உலகில் உள்ள அரசர்கள் எத்தனை நிலையில் நம் நாட்டிற்குள் படையெடுத்தார், எத்தனை அரசர்கள் வாழ்ந்தனர், அந்த குடும்பங்கள் இருக்கின்றதா, அவர்கள் தேடிய செல்வங்கள் இருக்கின்றதா, அவர் கட்டிய கோட்டைகள் இருக்கின்றதா. ஆக தேடி ஆசை அங்கே வந்தது தன்னை காக்க மற்ற உயிர்களை கொண்டனர். இதுவே சாப அலைகளாக வந்தது உடலின் உணர்வுகள். அந்த உணர்வுகள் அணுவாகி அந்த உடலுக்குள்ளே இந்த உடலை அழைத்திடும் தன்மை வந்தது. உணர்வின் தன்மை பெற்றவன் அந்த அரசனும் இன்று பாம்பாக, தேளாக, பூச்சியாக, பறவையாக தான் திறக்க முடிந்ததே தவிர அவன் செல்வங்கள் மற்றொரு நிலைகள் ஊதாரித்தனமாக சென்றது. செல்வங்கள் தேடவில்லை, தன் மக்களும் வாழவில்லை. தன் மக்கள் வாழ வேண்டும் என்றால் இந்த உடலின் இச்சைகள் வளர்க்க முடிந்ததா என்று உள்ளனரா? ஆகவே இதத்தின் தவத்தன்மை கொண்டு அருவழி பெற வேண்டும் என்றும் இந்த உடலில் இல்லை. அவன் உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக துருவ நட்சத்திரத்தின் இன்றும் வாழ்ந்து கொண்டுள்ளான். அவன் இன்று நுகரும் உணர்வை நமக்குள் வரலும் இருளை வென்றிடும் உணர்வை நாம் பெற முடியும். ஆக அகசியன் காட்டிய நிலைகள் அதன் பின் வரிசையில் அதாவது வான்மீகம் அதன் வரிசையில் வியாசகரும் இதைப்போல் அவர்களை பின்பற்றி அதை பெற வேண்டும் என்று முயற்சித்தவர்களும் அதன் வழி சென்றவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்வார். ஆகவே இதைப்போல நமக்குள் அவன் உணர்வின் தன்மை கொண்டு உணர்வை உலகையே உருவாக்கும் உணர்வின் குணங்கள் கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணங்கள் கொண்டாலும் நஞ்சி வென்றிடும் உணர்வு கொண்டு துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்து கொண்டுள்ளார். இதனை சூரியன் கவர்ந்து அலைகளாக பிரபஞ்சத்தில் பரவி செய்தாலும் நமது பூமி துருவத்தின் வழியில் நமக்குள் கவர்ந்து வருகின்றது. இப்போது அந்த உணர்வை நீங்கள் கவர்வதற்கு அருஞ்ஞானி பெற்ற உணர்வை உங்களுக்குள் சொல்லாக அந்த உணர்வை செவ்வழியை பகுதிக்கும் போது உங்கள் நினைவின் ஆற்றலை அதை பெற வேண்டும் என்று ஏக்கம் உண்டு எவர் எவருகின்றனரோ அந்த உணர்வின் தன்மை அது கருவாகி அது உருவாகும் தன்மை பெறுகின்றது. ஆகவே அது பிரம்மமாகும் போது அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து நமக்குள் அந்த மெய்வழியை பெறும் உணர்வின் ஆற்றலை பெருக்க இது உதவும். அது உதவ வேண்டும் என்பதுதான் என் குரு வழியில் நீங்கள் பெற வேண்டும். இருளில் வென்றிடும் சக்தி பெற வேண்டும். உங்கள் பார்வையும் உங்கள் சொல்லும் பிறருடைய பிணிகளை போக்கிட வேண்டும். அறுவழியில் வாழ்ந்திட வேண்டும். மனிதன் என்ற நிலையில் உயிருடன் வேண்டி என்றும் ஒளியின் சரீரமாக வேண்டும் என்றுதான் என் குருவழியில் உங்களுக்குள் பரிவாக்குகின்றேன். உங்கள் நினைவாற்றல் எதுவோ இந்த உடலின் இச்சை கொண்டார் மீண்டும் இந்த உடல் அல்லாது வேற உடலைத்தான் உருவாக்கும். ஆக வேற உடலின் தன்னை விடப்படும் இதே நிலை இந்த உடலை ஒளியாக மாற்றி அறுவழியை நமக்கு கூட்டினால் உடலென்ற நிலை இருக்கும்போது இந்த உயிருடன் ஒன்று ஏகாந்த நிலை என்று அகந்த அண்டத்தில் வரும் நஞ்சினை ஒளியாக மாற்றும் திறன் பெற்ற அதே உணர்வு கணவன் மனைவி இதை போல எடுத்து இன்றைய நிலைகள் நம் மூதாதைய உணர்வுகளை சப்தரிஷி மண்டலத்தில் இணைந்தால் அவரின் உணர்வும் நமக்குள் உண்டு. இதே போல எளிதில் அந்த சக்தி பெறும் நிலையை நாம் குருநாதர் எளிதில் அந்த சக்தி பெறும் நிலையை நாம் குருநாதர் காட்சி அறுவழியில் நாம் பெறுவோம். அதன் வழி நாம் இப்போது தியானிப்போம்.